இந்த டிடிஎஃப் வாசன் வந்து போன மாதம்தான் வந்து ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டினார். என்ன அப்படின்னா, கார் ஓட்டிகிட்டு போகும்போது மொபைல் பேசிட்டே போனதுனால மதுரையில் வந்து அவர் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. ஸோ அதுக்கே வந்து நான் எந்த தப்பும் பண்ணல, நான் ஒரு நல்லவன், என்னையே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஞானி மாதிரி எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்துருந்தாரு. நம்மளும் அவருக்கு வந்து ஒரு வீடியோவும் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருப்பதி கோயிலில் போயிட்டு தேவையில்லாத ஒரு சம்பவம் பண்ணி மறுபடியும் ஒரு கேஸ் ஆகி மறுபடியும் அதுக்கு கேவலமாக ஏற்றுக்கவே முடியாத மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டீடைலா பாப்போம். வெல்கம் டு தமிழ் அண்ட் வைப்ஸ். ஏலுகுண்ட ரமணா வெங்கட ரமணா கோவிந்தா கோவிந்தா. திருப்பதி கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்றதுக்காக நம்ம டிடிஎஃப் வாசன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட, அவரோட வழக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து போயிருக்காரு. சரி, இதுல என்ன பிரச்சனை, இதுல டிடிஎஃப் வாசன் போனாலே கேஸ் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு பிராங்க் வீடியோ பண்றேன் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் மனசு கஷ்டப்படும் மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து அவர் மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த டிடிஎஃப் வாசனுக்கு இது தேவையில்லாத வேலை தான். அவர் என்ன பண்ணாரு அப்படின்றத பாருங்க. அங்க வந்து மக்கள் சாமி தரிசனத்துக்காக கஷ்டப்பட்டு வரிசையில் நின்று குடவுன்ல ரொம்ப நேரமா பல மணி நேரமா வந்து காத்துட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு அவங்க எமோஷன்ல விளையாடுறது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதுவும் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட வந்திருக்கிற பக்தர்களை இந்த மாதிரி பண்றது வந்து அவங்களோட மத உணர்வை வந்து மதிக்காம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை பண்ணிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இதுக்கு கேவலமா ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்னன்னு கேப்போமா வாங்க. வணக்கம், நான் உங்க வாசன் டீட்டெயிலர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆக்சுவலி டீட்டெயில்ஸ் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிட்ட 4-5 வருஷம் பக்கம் ஆக போகுது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளால யாரு மனசு கஷ்டப்பட்டு கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு பார்த்து பார்த்து தான் இருப்பேன். பட் அப்படி இருந்துமே என்னால யாராவது மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா உண்மையா சாரி. ஸோ அது நாங்க உண்மையா தெரிஞ்சு பண்ணல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மகிழ் ஊற்றுக்கு செஞ்ச செயல் அது ஒரு தப்பா போட்டுட்டேன். நம்ம சேனல்ல யாரு மனசும் இது வரைக்கும் கஷ்டப்படுற மாதிரி வீடியோ பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை வந்து ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா டிடிஎஃப் வாசனோட பைக் டிராவல் வீடியோஸ்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுல என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவா. ஆக்சுவலி அங்க சாமி கும்பிட வந்திருக்கிறவங்க கிட்ட போய் பிராங்க் பண்றதுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு என்ன விஷயம் இருக்கு? நீயும் உன் கூட வந்திருக்கிறவனும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக பண்ணப்பட்ட ஒரு பிராங்க் வீடியோ. அடுத்து பார்ப்போம். மூணு விஷயம் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, திருப்பதியில எப்படி நீங்க போன் யூஸ் பண்ணலாம், திருப்பதியில போன் அலோடே இல்லையே, நீங்க இல்லீகலா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா, அந்த ஒரு பிராங்க் மாதிரி ஒண்ணு வந்து என்னோட நெருங்கிய நண்பர் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அது எப்படி பிராங்க் பண்ணலாம் திருப்பதியில அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா இப்ப சொன்னீங்க, அது வந்து ஆக்சுவலி பிராங்க் கிடையாது, நாங்க வந்து ரீக்ரியேட் பண்ணோம். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்திருக்குங்கன்னு சொல்லி நாங்க வந்து நகைச்சுவே எடுத்துட்டு போக ட்ரை பண்ணோம். பட் அது தப்பா முடிஞ்சிச்சு. மூணாவது வந்து சி, இவங்களுக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துதான், இதுவே வந்து முதல்ல உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல. அதனால எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக ட்ரை பண்ணாங்களா, அது தப்பா போயிருச்சான். உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு கடுப்பா இருக்கும், அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு போய் நீ கதவை திறந்து விடுற மாதிரி போயிட்டு ஏமாத்திட்டு ஓடுறியே, இது எவ்வளவு வெறுப்பாகும் அப்படின்றது உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் இந்த விஷயத்த பண்ணி அதை வீடியோ வேற எடுத்து அப்லோட் பண்றது? ஆறு அறிவு இருக்கிற மனுஷன் யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவானா? அடுத்து என்ன உருட்டுறாரு பாபு? எப்படி இல்லீகலா நீங்க திருப்பதியில வந்து போன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி நாங்க இல்லீகலா திருப்பதியில போன் யூஸ் பண்ண கிடையாது. திருப்பதியில வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கட்டம் வரைக்கும் வந்து பண்ண போன் அலோட், அதுக்கு மேலதான் வந்து பண்ண போன் சப்மிட் பண்ணும். பயங்கர தரவா செக் பண்ணி தான் உள்ள வருவாங்க, யாருமே போன் எடுத்துட்டு போக வாய்ப்பே கிடையாது. இந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் எடுத்துட்டு போறதுன்றது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். ஸோ அதை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் சரண்டர் பண்ண அங்கே டோக்கன் போடுவாங்கல்ல, அந்த வீடியோவுமே வந்து அந்த ஃபுல் வீடியோல வந்து இருக்கு. இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த பிராங்க் பண்ண மாதிரியான செயல்கள் அது ஆக்சுவலி நாங்கள் பிராங்க் பண்ணல. ஆக்சுவலி நாங்கள் 12 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த பிளாக் நம்மளோட பிளாக்லயுமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாக ஃபுல்லா பாருங்க. தப்பு இருக்குதான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உண்மையா சாரி. பட் அந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்க அது தப்பா தெரியாது. அப்படி தப்பா தெரிஞ்சிருந்தாலும் உண்மையா சாரி. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸா நான் இப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், இன்னும் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த விஷயத்துல வந்து டிடிஎஃப் வாசன் வந்து சாரி கேட்டாச்சு. இவர் வந்து சாரி கேட்கிறாரு கேட்கல அப்படின்றதெல்லாம் வந்து ரெண்டாவது. அந்த வீடியோவை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், டிடிஎஃப் வாசன் தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏய் மச்சான் மச்சான் இங்க பண்றா இங்க பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. யாருக்கிட்ட சொல்லுவாருன்னா, அஜீஷ் கிட்ட சொல்லுவாரு. அஜீஷ் தான் வந்து அங்க மக்கள் கூட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டோரை போய் திறக்கிற மாதிரி திறந்து அங்க இருந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாங்க. இது வந்து பிராங்க் வீடியோ இல்லை,
இது நாங்கள் வந்து எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. இது நீங்கள் பண்ணது வந்து ஒரு பிராங்க் வீடியோ. நீங்களே சொல்கிறீங்க 12 மணி நேரம் நாங்கள் வந்து சாமி தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குடவுனில் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும், எப்படா நம்மளை உள்ளே விடுவாங்க, எப்படா பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் அவன் 1008 வேலையில் வந்திருப்பான். அப்படி இருக்கிறவனை போய் இந்த மாதிரி பிராங்க் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? பண்ணது பண்ணிட்டேன், மூடிட்டாவது இருந்திருக்கலாம், அதை தேவையில்லாமல் யூடியூப்பில் அப்லோடு பண்ணி கொஞ்சமாவது சிந்திக்கணும். சிந்திக்க ஒரு மனுஷன் அப்படின்னா கொஞ்சமாவது சிந்திக்கணும், நம்ம என்ன பண்ணுறோம், அதை வெளியே சொல்லலாமா, பப்ளிக்கில் பப்ளிஷ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற பேசிக் சென்ஸ் கூட இல்லைன்னா இப்படி தான் நாங்கள் எங்களுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை தான் நாங்கள் பண்ணோம், அது இப்படி தப்பாயிருச்சு. உனக்கு பண்ணாங்கன்றதை நீ ஏன் இன்னொருத்தங்களுக்கு போய் பண்ணணும்? உனக்கு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு எனக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்னாலே முடிஞ்சுது. எனக்கு இப்படி பண்ணாங்க, அதை நான் ஒரு 1000 பேர் உட்காந்துருக்க இடத்த நான் போய் பூட்டை திறந்து பிராங்க் பண்ணி காட்டுவேன், நீங்க என் மேலே கேஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு? ஏன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அஜீஷ் எப்படி கோவிலுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி டிடிஎஃப் நம்மளோட ஜென்ரேஷன் வந்து பண்ண எந்த ஒரு ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரிவினையிலையும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மதத்தோட டாட்டூவே நான் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஜாதி மதம் எதுவுமே நம்ம பார்த்தது கிடையாது. அங்கே வந்து அது ஆந்திரா, இது தமிழ்நாடு, அது கர்நாடகான்னு பார்த்தது கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுவும் நம்ம ஊர் தான், இதுவும் நம்ம ஊர் தான், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். இங்கே பிரச்சனை என்னன்னா அஜீஷை வந்து நீ ஏன் திருப்பதி கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனான்றது கேள்வியே கிடையாது. நீ நார்மலாக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்திருந்த அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து யாருமே நீ அஜீஷ் எதுக்கு உள்ளே கூப்பிட்டு போன அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாருமே கேள்வி கேட்க போகிறதில்ல. அந்த பிராங்க்னு சொல்லி கேவலமாக ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல, அந்த விஷயத்த நீ பண்ண சொன்னது யாருக்கிட்ட? அஜீஷ் கிட்ட. உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை போய் பண்ணுறான், நீயும் அதை வந்து வீடியோ எடுக்கிற, அதுக்கப்புறமும் ரெண்டு பேருக்கும் அறிவே இல்லாமல் எடிட் பண்ணும்போது கூட அதை பார்க்காம ஒரு 6 அடி உள்ள மனுஷன் எந்த அளவுக்கு யோசிப்பான்ற பேசிக் காமன் சென்ஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் அதை அப்லோடு வேற பண்றீங்க. பண்ணிட்டு இந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்றதுக்காக எம்மதமும் சம்மதம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து எப்படி கொண்டு போக பாக்குற அப்படின்றது வந்து புரியல. யாருமே வந்து அஜீஸ் ஒரு முஸ்லீம், அவனை ஏன் நீ உள்ள கொண்டு போன, அவன் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. அவனை வச்சு ஏன்டா அந்த பிராங்க் வேலையை பண்ண, நீ போய் பண்ண வேண்டியதானே, நீ போய் பண்ணிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்க வேண்டியதானே, அப்படி போட்டது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே, அதனால தானே எல்லாரும் கேட்குறாங்க. அதை மறைச்சிட்டு அஜீஷ் பண்ணது தப்பு, நீ பண்ண சொன்ன அதுவும் தப்பு, நீ சொல்றதை கேட்டு அவன் யோசிக்காம பண்ணாலும் அதுவும் தப்பு, அதை அப்லோட் பண்ணிட்டு இப்போ அதுக்கு கேவலமா ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருக்கல அதுவும் தப்பு, எல்லாம் பண்ணிட்டு யாது முறை யாவரும் கேளுன்னு கமெண்ட் பண்றவங்க வந்து பிரிவினையை உண்டாக்குறாங்க. என் முதுகுல 3 டாட்டூ இருக்கு, 4 டாட்டூ இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து நாட் அக்செப்டபுள். அதாவது நாங்க விளையாட்டுத்தனமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு நீ வந்து சும்மா யாரோ சாதாரண ஒருத்தன் கிடையாது, நீ வந்து ஒரு இன்ஃபுளுசர், உனக்கு வந்து பல மில்லியன்ஸில் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத முதற்கொண்டு உங்களை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தப்பாக போர்ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன், நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த வீடியோவை யாருமே அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு கூட்ட மக்களுக்கு தப்பாக தான் போர்ட்ரேட் ஆகும். நீ விளையாட்டுக்கு பண்ணியோ இல்லை உனக்கு நடந்த சம்பவத்தை நீ ரீக்ரியேட் பண்ணியோ என்ன பண்ணியோ அதெல்லாம் இல்லை, இது தப்பாக தான் போர்ட்ரேட் ஆகும், தப்பு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது நாங்கள் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல நியாயம் இல்லை. சரி ஓகே, நீ விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் எல்லா இது பண்ணாலும் என் மேலேயே கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி போன மாதம் ஒரு உருட்டு உருட்டுனீங்கல்ல, அதெல்லாம் அப்போ அதெல்லாம் இப்போ எந்த கணக்கில் சேர்க்கிறது? நான் மட்டும்தான் ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டுறேன்னா, நான் மட்டும்தான் இது பண்ணுறேன்னா, டிடிஎஃப் வாசனை மட்டும்தான் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்லாம் கேட்டீங்க. இப்போ தமிழ்நாடு இல்லை ஆந்திராவிலேருந்தே உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த வீடியோலே பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி இல்லாமல் நிறையா பேர் போயிட்டு என்ன ப்ரோ உங்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்ன பண்ணாலும் கேஸ் போடுறாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணாலும் சும்மா ஒருத்த மேலாம் கேஸ் போட மாட்டாங்க, எவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி கொழுப்பில் தப்பு பண்ணிடுமா அதுக்காக தான் வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. சொல்லி ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், இப்படி மாதம் மாதம் ஒரு பிரச்சனை பண்ணி வேணும்னு நான் விளையாட்டுத்தனமா பண்ணேன், நான் அதுக்காக பண்ணேன், இதுக்காக பண்ணேன்னு சொல்லி சுத்திட்டு திரியறவங்ககிட்ட வேற என்ன பண்ண முடியும்? இப்படி தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, இது வந்து தப்பு தான், இப்படி பண்ணது வந்து ஒரு தப்பான விஷயம் தான். ஸோ டிடி பாஸ் வந்து அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க போறாங்க, திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க, அது தெரியல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஒரே ஒரு கைண்ட் அட்வைஸ் என்னன்னா, நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து யாரும் இன்ஸ்பயர் ஆகி இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீ ஒரு தப்பான வேலையை பண்ணி அதை பார்த்து அவன் இன்ஸ்பயர் பண்ணி இந்த மாதிரி டிடிஎஃப் பண்ணால் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டாலே வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல, உதவி செய்யலனாலும் பரவாயில்ல உபத்திரவம் பண்ணாமல் இருன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் வந்து நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்க வேணாம், இந்த மாதிரி சோதனை பண்ணாமல் ஏதாவது இருந்தாலே போதும் அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.